எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி 11வது கிளாஸு. ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு 5 கிளாஸ் வந்து சாப்டர் 1 அர்ஜுன விஷாத யோகம். அதுக்கப்புறம் 3 கிளாஸ் வந்து சாப்டர் 2 சாங்கிய யோகம் பார்த்தோம். இன்றைக்கி சாங்கிய யோகத்தில் 4வது கிளாஸு. நம்மெல்லாம் வந்து இங்கே சத் சங்கத்துக்காக கூடியிருக்கோம். சத் சங்கம் அப்படின்னாக்கா நல்ல விஷயங்கள் சொல்வது. நல்ல விஷயம் சொல்லலாம், பட் ஆனால் நல்ல விஷயம் சொல்லிகிட்டே இருந்தால் கூட அது என்ன ஆகிடும்னாக்கா தகட்டி போயிடும். நல்ல விஷயம் வந்து 4 நாளுக்கு அப்புறம் வந்து 5வது கிளாஸ் வரமாட்டாங்க, ஓடிடுவாங்க. அதனால் நல்ல விஷயம் மட்டும் சொன்னால் பாராதான், நல்ல விஷயம் உபயோகமான விஷயமா இருக்கட்டும், அது வந்து நம்ம லைஃபுக்கு பயன்படுமா? நல்ல விஷயம்தான் கேட்டுண்டா ஓகே, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டாக்கா அது நம்ம லைஃப்பில் வந்து உபயோகப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், எஸ் உபயோகப்படும். நம்ம சத் சங்கம் பண்ணாக்க இந்த சத் விஷயங்கள் அப்படிங்கலாம் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய முன்னோர்களான ரிஷிகள் சொல்லியிருக்கிறது எல்லாமே சத் விஷயங்கள் தான். ரிஷிகள் என்ன சொல்லி வச்சுருக்காங்க? வேதங்கள், உபனிஷதங்கள், இதிகாச புராணங்கள், இதெல்லாம் வந்து பிரமாணம் நமக்கு, தட் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நான் பாடு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டுக்கு வர்றதெல்லாம் சொல்கிறது வந்து சத் சங்கம் கிடையாது. சொல்லலாம், பட் ஆனால் தப்பு. அது முன்னோர்கள் அதாவது ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்களோ பை எக்ஸ்பீரியன்ஸ், தேவ் ஆல்ரெடி சீன் பை எக்ஸ்பீரியன்ஸ். நான் புதுசாக சொன்னால் அது இருக்காது, அப்படி இருக்காது. ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவ் அதை உணர்ந்து அதை பல தடவை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்கனால அதுதான் பிரமாணம், வேத பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வேத பிரமாண வாக்குகள் தான் சத் சங்கம் ஆகும். சரி, இப்போ சத் சங்கம் அப்படின்னா எதுக்கு சத் சங்கம் ஒரு கேள்விப்படும். ஏன்னா இப்போ எல்லாமே எப்படின்னாக்கா இந்த உபநிஷத்துகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு எதுக்குன்னு கேள்வி கேட்டுனே இருப்பான். கேனா கேனான்னு சொல்லி ஒரு கேன உபநிஷத்துன்னு உபநிஷத்தே இருக்குது, அது வேறு விஷயம். பட் எல்லாத்துக்குமே நம்ம கேள்வி கேட்டுக்கணும், எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி போட்டுக்கிட்டிங்கனாக்கா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சுகதுக்கங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அது நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, எனக்கு மட்டும் நிறைய துக்கங்கள் கொடுக்குறார் பகவான் அப்படின்னு தோணுமா? அப்படி கிடையாது, உன்னுடைய கர்மாவைத்தான் நீ அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். அதை வந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். நம்ம இந்து சனாதன தர்மம் இருக்கே அதுக்கு உண்டான ரெண்டு மெயின் மூலாதாரமான ஒரு கான்செப்ட் என்னன்னாக்கா தர்மா கர்மா. அது ஃபஸ்ட்டே பார்த்தோம், தர்மா கர்மா. நம்ம கர்மாவனால தான் வந்து பிறப்பு எடுக்கின்றோம். நம்ம தர்மத்துக்கு என்ன தர்மம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி தான் நான் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது என்ன ஆகும்னா என் நம்ம கர்மாக்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கர்மா அப்படிங்கும்போது இதே பகவத்கீதையில் லேட்டர் ஒரு சாப்டரில் சொல்ல போகிறாரு, கர்மா அகர்மா விகர்மா அப்படின்னு 3 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அதை ஃபுல்லாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இது. அந்த பர்டிகுலர் ஸ்லோகம் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போதைக்கு விகர்மா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்ப்போம். விகர்மா அப்படின்னாக்க நம்ம செய்யக்கூடாதவை, செய்யக்கூடாத கர்மாக்கள். நல்ல கர்மாக்கள் என்ன? மாதபக்தி, பித்ருபக்தி, குருபக்தி. நம்ம வீட்டுக்கு யாராவது அதிதிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உபசாரம் பண்ணுறது, நல்ல நடவடிக்கைகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தர்றது, ஒரு நல்ல வாழ்க்கை அதாவது ஸ்ரேஷான வாழ்க்கை வாழ்கிறது நல்ல கர்மம். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் விகர்மம், மதுபானம் பண்ணுறது எக்ஸட்ரா எக்ஸட்ரா. பஞ்சசீலம் பார்த்தோம், ராஜா பரீட்சித்து வந்து கலி புருஷன் வந்து அவனுக்கு கலி புருஷனுக்கும் வாக்குவாதம் வந்து கலி புருஷன் எனக்கு 5 இடங்களை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னவொடனே 5 இடங்களை கொடுக்குறார் பரீட்சித் மகாராஜன். அந்த 5 இடங்கள் என்ன? மதுபானம் பண்ணுற இடம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சூதாடுற இடம் கேம்பிளிங், அதுக்கப்புறம் பரஸ்திரீ சங்கம் அதாவது ப்ராஸ்டிடியூஷன் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து தனம். தனம் வந்து நல்ல விதத்தில் சம்பாதித்த தனம் வந்து நல்லா இருக்கும், ஆனால் தவறான வகையில் சம்பாதித்த தனம் வந்து அங்கே கலி புருஷன் வரக்கூடும். இதையெல்லாம் பஞ்சசீலம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அறவே நீக்கிவிட வேண்டும் நம் வாழ்க்கையிலிருந்து. இதுதான் விகர்மா என்று சொல்லப்படுவது.
நம்ம என்னன்னாக்க இது இந்த விளக்கும் போதுதான் ஜனன மரணம் ஜனன மரணம் அப்படின்னு ஒரு சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சைக்கிளே தான் சுத்தின்னு இருக்கோம். அது வந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு ரூட் என்ன, ஃபைனல் அதாவது போய் சேர வேண்டிய இடம் என்ன அப்படின்னு சொன்னால் மோக்ஷம். அந்த மோக்ஷத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம யார் ஏன் அந்த டார்கெட்டை பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க மாயை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாயை வந்து நம்ம கண்கள் நம்ம மனசை அப்படியே மறைச்சின்னு இருக்கு, நம்மளை வந்து திங்க் பண்ண விடலை, அதுதான் மாயை. அந்த மாயை எப்படி எப்போ அகற்றுவோமோ அப்போ தான் வந்து தூரதிருஷ்டி அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியும். அந்த மாயை தான் நமக்கு பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா. சரி, அந்த மாயை எப்படி வந்து அகற்றுறது, எப்படி வந்து நம்ம தள்ளி விடுறது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து எதனால் மாயை வருது அப்படின்னாக்க அவித்தியினால் மாயை வருது. அவித்தியை அப்படின்னு சொன்னாக்க வித்யைக்கு ஆப்போசிட். எப்போ வித்யை நமக்குள்ளே வருதோ அப்போவே வந்து அந்த அவித்யை தானாக போய்விடும். எப்போ அவித்யை போகிறதோ அந்த மாயையும் சிறுக 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 நல்லா நோட் பண்ணிங்க, சிறுக சிறுக உடனே போயிடாது, சிறுக சிறுக விலகும். அது ஏன் சிறுக சிறுகன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நமக்குன்னு பிரார்த்த கர்மா இருக்குது. அந்த பிரார்த்த கர்மெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கழியும். அட் அ டைம் நான் இந்த ஜென்மத்திலே கழிச்சிடுறேன்னா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக மிக முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அவித்தியைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றும் பொழுது நம்முடைய மாயை விலகும். அந்த மாயை விலகும் போது தூரத்தில் இருக்கக்கூடிய உண்மைகள் த ட்ரூ நாலெட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ட்ரூ நாலெட்ஜ் வந்து இட் வில் பி விசிபிள். அதை நம்முடைய கண்களுக்கு தெரியும், நம்முடைய புலன்களுக்கு புலப்படும். இந்த வித்யை அப்படின்னு தெரியறதுக்கு என்ன டார்கெட் அப்படின்னாக்க வித்யையிலே சிறந்தது எது அப்படின்னு சொன்னாக்க பிரம்ம வித்யை. பிரம்ம வித்யை தான் ஹையஸ்ட் வித்யை. வித்யைகளுக்கு வித்யைகளுக்குள்ளேயே இருக்கிறதுலே ஹையஸ்ட் வித்யை எதுன்னா பிரம்ம வித்யை. அந்த பிரம்ம வித்யைக்கு ஒரு தனி சாப்டரே கொடுத்துருக்க பகவான். இந்த சேம் பகவத்கீதாவில் ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. ராஜ வித்யை அப்படின்னாக்கா நத்திங் பட் இட் இஸ் பிரம்ம வித்யை. அந்த பிரம்ம வித்யை வந்து குஹ்யம் அப்படிங்கிறார். குஹ்யம் அப்படின்னு என்ன, சீக்ரெட். அது எப்படி அது எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு பகவத்கீதை பப்ளிக்காக சொல்லிட்டு சீக்ரெட் அப்படின்னா எப்படி அப்படின்னாக்கா இது வந்து நீங்கள் சாதாரணமாக படித்தா சீக்ரெட்டாக தான் இருக்கும், அது புரியாது. எப்போ ஆச்சாரியர்கள் வாய் மூலமாக சொல்லி இருக்கின்ற விவரமான விஷயங்களை நாம் கிரகித்து கொள்ளுகின்றோமோ அப்பொழுது அது புலப்படும். அதுவரை அது குஹ்யம் அதாவது ரகசியமாகத்தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வித்யா சார்ட் வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, அதை ரெஃபர் பண்ணுங்க. நம்ம வந்து ஸ்மிருதியில் இருக்கோம். ஸ்மிருதியில் வந்து ஸ்மிருதி ஸ்ருதியில் ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதின்னு ரெண்டு இருக்கு. அந்த ஸ்ருதிங்கிறது வந்து பியூரான ஹையஸ்ட் வேதாசு. ஸ்மிருதி அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியக்கூடிய வகையில் வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடிய விஷயங்கள் கொடுத்துருக்கிறது ஸ்மிருதியில். ஸ்மிருதியில் பிரதானமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புராண இதிகாசான்னு சொல்லியிருக்கோம். அந்த புராணத்தில் மகாபாரதான்னு ஒன்று இருக்குது. அந்த மகாபாரதத்தில் நடுநாயகமாக பகவத்கீதை அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பகவத்கீதையும் புரியாத போது ரெஃபரன்ஸுக்காக கதை மூலமாக சொல்லக்கூடிய சில சிம்பிள் ரொம்ப 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 எல்லாருக்கும் புரியக்கூடிய கதைகளாக இருக்கக்கூடிய புராணங்கள் இருக்குது. அதில் பிரதானமான புராணம் வந்து ஸ்ரீமத் பாகவத புராணம். அதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஜஸ்ட் ரீவைண்ட் டூ ஸ்லோகாஸ் அண்ட் கம் பேக் டு த ஒரிஜினல் திங். தமுவாச ரிஷிகேசஹ பிரஹசன்னிவ பாரத, பத்தாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்தில். தமுவாச்ச ரிஷிகேசஹ பிரஹசன்னிவ பாரத சேனையோர் உபயோர் மத்தியே விஷீதந்தம் இதம் வச்சஹ. ரெண்டாவது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்க சேனையோர் உபயோர் மத்தியே
சேனை இரண்டு சேனைகளுக்கு நடுவிலே விஷீதந்தம் இதம் வச்சக விஷீதந்தம் அப்படின்னாக்க பார்த்துருக்கோம் ஏற்கனவே, சோகத்தோடு இருக்கக்கூடிய சோகத்துடன் பேசிய அர்ஜுனனிடம் தமுவாச்ச ரிஷிகேஷ. ரிஷிகேஷன் என்பது கிருஷ்ணருக்கு சொல்றது. ரிஷிகேஷங்கள் இந்திரியங்களை தூண்டக்கூடியவன் ரிஷிகேஷ. பிரஹசன்யுவ பாரத பிரஹசன் அப்படின்னாக்க சிரித்து கொண்டே பேச ஆரம்பித்தான். பாரத அப்படின்ற பரத வம்சத்தில் பிறந்தவனே என்று ஸ்ரீ பகவான் வாச்ச. அசோச்சான் அன்வசோச்சம் பிரஜாவாதாம்ச பாசசே கதாசூன கதாசூம்ச நானு சோச்சந்தி பண்டிதாக. அசோச்சான் அன்வசோச்சம், நீ யாருக்காகவெல்லாம் துயரப்பட வேண்டாமோ கஷ்டப்பட வேண்டாமோ அவர்களையெல்லாம் நினைத்து துயரப்பட்டு கொண்டிருக்கின்றாய். பேசுவதென்னோ பெரிய ஞானியை போல் பேசுகின்றாய். பிரஜாவாதாம்ச பாசசே கதாசூன கதாசூம்ச, நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன் கதாசூன கதாசூன்ஷன் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு. கதாசூன் கதாசூன் அகாதாசூன் அப்படின்னாக்க ஆன்மா இல்லாதவன், ஆன்மா இருப்பவன். ஆன்மா இருப்பவன் என்ன அப்படின்னாக்க உயிரோடு இருக்கிறவன். ஆன்மா இல்லாதவன் அப்படின்னாக்க உயிர் இல்லாத செத்தப்பணம். பகவான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார்னு சொல்லியிருக்கேன். கதாசூன் அது கதாசூன் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னாக்க, ஆன்மா என்பது வேறு, நம் பூத உடல் என்பது வேறு. இது வந்து த்ரூ அவுட் இந்த சாங்கிய யுகம் மட்டும் இல்லை, 18 சாப்டரும் நம்ம ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த ஸ்லோகம், நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமக சர்வே வயமத பரம். நாம என்னைக்கும் இருந்தாமல் இருந்தது இல்லை, அதாவது ஆத்மாவுடைய ஸ்திர தன்மையை சொல்லுகிறார். இங்கே ஆதிகாலத்திலிருந்து இருக்கோம், பிற்காலத்திலையும் இருக்க போகிறோம். நான் மட்டுமில்லை, நான் நீ இந்த அரசர்கள் எல்லாருமே எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கோம், இப்போவும் இருக்கோம், பிற்காலத்தில் இருக்கத்தான் செய்ய போகின்றோம். இது ரெண்டு விஷயங்கள். ரெண்டு விஷயம் என்னன்னாக்க, ஆத்மா என்பது ஒன்று, அது நிலையானது. இந்த உடல் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதங்களால் ஆனது, நிலை இல்லாதது. நமக்கு எப்போது மரணம் எய்துமோ இந்த பஞ்சபூதங்களாலான உடல் அழிந்து விடும். ஆன்மாவுக்கு அந்த அழிவு கிடையாது. இதை ஸ்திரப்படுத்தவே இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் 13வது, தேஹினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீர சஸ்திர ந முக்கியதி. தேஹினோஸ்மின் தேஹினஹ, தேகம் அப்படிங்கிறது இந்த உடம்பு. தேஹினஹ, ரெண்டு தேகம் ஒரு பாருங்க, தேஹினஹ அப்படின்னு ஒன்று வரும், தேக தேகே அப்படின்னு வருவோம். ஃபர்ஸ்ட் தேஹினஹ அப்படின்னாக்க நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, தேகத்துக்கு சொந்தக்காரன் தேகினஹ. யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா, இந்த சம்ஸ்கிருதத்தில் எப்படின்னாக்க யதா அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் வந்ததுனாக்க அது ரிப்பீட் ஆகும்போது ரெண்டாவது சென்டென்ஸில் பார்த்தா ததா அப்படின்னு வரும், வந்தே ஆகணும். என்னன்னாக்கா இட் இஸ் அ கம்பேரிசன், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். இப்படின்னா அப்படி, இப்படின்னா அப்படி, அது அப்படின்னு சொல்கிறது. இப்போது ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாருனாக்க, தேகினஹ, இந்த தேகத்துக்கு சொந்தக்காரனான நான் எப்படி இந்த தேகத்தில் உருவாகக்கூடிய கௌமாரம் எவ்வனம் ஜரா. கௌமாரம் அப்படின்னா என்னன்னாக்க சின்ன பசங்க விளையாட்டாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பால பருவம் முடிஞ்சு அப்புறம் யவ்வன பருவம் வரும். யவ்வன பருவம் வந்தனாக்க அதுக்கு உண்டான மாறுதல்கள் வரும். அவர்களுக்கு வந்து மனம் செய்து வைப்பார்கள், மனத்துக்கு அப்புறம் வந்து குடும்பம் மாற வைப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும். அந்த ஃபேமிலியெல்லாம் பெருசாகும் போது இன்னொன்று இது ஜரா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், முதிய காலம். தேகினஹ, நான் தேகினஹ அப்படின்னா இந்த தேகத்துக்கு சொந்தக்காரன் எப்படி இந்த தேகத்தில் உருவாகக்கூடிய கௌமாரம், நான் எப்படி என்ன என்னுடைய யங் டேஸில் நான் என்ஜாய் பண்ணினோ, எவ்வனம் எவ்வன புருஷத்தில் எப்படி எதெல்லாம் என்ஜாய் பண்ணினோ அதே மாதிரி
ஜரா ஜராவையும் நான் பார்த்துருக்கிறோம். முடிகிற வரைக்கும் ஜரா வரும். எப்படி இந்த தேகத்தினுடைய நான் பார்த்து கொண்டிருக்கிறேனோ யதா ததா தேகாந்தர பிராப்திகி, அதே போலத்தான் இந்த ஜரை முடியும் போது என்னுடைய ஆத்மா என் உடலை விட்டு வெளியேறும். கவலைப்படாதே, அது இன்னொரு இன்னொரு உடலுக்குள் சேரும். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக்கதுக்கா அதாக அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி இங்க சீதோஷ் துக்கமெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி கௌமாரம் எவ்வளவு வரும், அந்த கௌமாரம் எவ்வளவு எப்படி வந்து தேகின பார்த்துட்டு இருக்கானோ அதே போல இந்த தேகத்தில் விட்டு ஆன்மா இன்னொரு தேகத்துக்கு போகும் பொழுதும் தீர சஸ்திர முக்கியதி தீரக அப்படின்னாக்கா இதையெல்லாம் தெரிந்தவர்கள் தீரர்கள், அதாவது இதற்கெல்லாம் பயப்படாதவர்கள். எப்போ பயம் போகும் அப்படின்னாக்கா அந்த நாலெட்ஜ் நான் சொன்னேன் இல்லையா, வித்யை அப்படின்னு எப்போ வருதோ இந்த மரண பயம் போயிடும். எப்போ தீரன் ஆகின்றானோ நம் முக்கியதி கவலை என்பதே கிடையாது. எப்போ கவலை கிடையாதுன்னாக்கா தேகே கௌமாரம் எவ்வளம் ஜரா, அந்த எப்படி என்னுடைய உடலில் உள்ள மாறுதல்களையெல்லாம் பார்த்து கொண்டேன் இருந்தேனோ அதே போல என் உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகும் பொழுதும் தீரனாக பார்த்து கொண்டே இருப்பேன். இப்போ இன்னொரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன், அதாவது விளக்கத்துக்கு வரேன். நான் அந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மிருதி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா வேதாங்கான்னு ஒன்று இருக்கும். அந்த வேதாங்கால பார்த்தீங்கன்னாக்கா சீக்ஷா கல்பா வியாக்கரணா சந்தசு ஜோதிஷா நிருப்தா அப்படின்னு சொல்லி ஆறு விதமான இது கொடுத்துருவோம். அஷ்ட அங்கங்கள் சாரி ஆறு அங்கங்கள் வேதாங்கம் அப்படிங்கிற ஆறு அங்கம். இது என்னன்னாக்க ஒன்றும் இல்லைங்க, இப்போ நமக்கு சொல்லி வச்சிருக்கிறது எல்லாமே எதில் சொல்லி வச்சிருக்காங்க, சம்ஸ்கிருதத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த சமஸ்கிருதம் வந்து கரெக்டாக புரிஞ்சுண்டாதான் என்ன சொல்லி வச்சிருக்குன்னு நமக்கு தெரியும். லாங்குவேஜ் இஸ் அ மெயின் கம்யூனிகேஷன் பாயிண்ட். அது தெரியலன்னா நம்ம என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா. அதை விளக்கிறதுக்கு உண்டானது தான் இதுதான் சீக்ஷா அப்படின்னாக்க எப்படி உச்சரிக்க வேண்டும். வேதம் அப்படின்னாக்க கர்மகாண்டத்துல இப்படித்தான் உச்சரிக்கணும்னு இருக்கு. அதை மாத்திரலாம் உச்சரிக்க கூடாதுங்க, மாத்திரை உச்சரிச்சா அது ஒடிச்ச மாதிரி ஆயிடும். அது வேதம் என்னாக்க அர்த்தம் வேறமா மாறிடும், அதனுடைய பலன் வேறையா மாறிடும். இப்படித்தான் அப்படின்னா அப்படித்தான் இருக்கணும். அது எப்படி அப்படின்னு சீக்ஷால சொல்லியிருக்கு. சீக்ஷாம் வியாஹாக்யா சியாமஹ வர்ணஸ்வர மாத்ரா பலம் சாம சந்தான இத்யுக்த சீக்ஷாத்யாய. இது வந்து வேத மந்திரம். இந்த வேத மந்திரத்தில் எப்படி சொல்லுதுன்னாக்கா எப்படி மாத்திரைகள், அதாவது மாத்திரை என்னாக்கா ஆ ஆ அப்படின்னா ஆனா ஒரு மாத்திரை, ஆ அப்படின்னா ஒரு மாத்திரை, அதுக்கு மேலே வந்து புளுத்த அப்படின்னு சொல்லி சில மாத்திரைகள் தான் இருக்குது. அதுதான் அந்த சீக்ஷா பார்க்கும்போது இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அங்கே. அதுக்கப்புறம் கல்பா அப்படின்னாக்கா அது கர்ம காண்டத்தில் இப்படி இப்படிலாம் பண்ணலாம், அதாவது ஒரு குழந்தை பிறந்தனாக்கா என்ன அதுக்கு விசேஷம் கொண்டாடலாம். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு சோறு ஊட்டத்துக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு சாதம் ஊட்டத்துக்குன்னு ஒரு இது இருக்குது. அதுக்கு அப்புறம் வந்து அக்ஷரம் எப்படி எழுதுணும் ஒவ்வொன்றுத்துக்கும், அதாவது ஒரு குழந்தையிலேருந்து கடைசியில் சாக போகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறது தான் கல்பா. வியாக்கரணம் அப்படின்னா சம்ஸ்கிருதம் படிச்சவங்க தெரிஞ்சிருக்கும். கிராமர் சரியா தெரியலனா அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாது. வியாக்கரணம் ரொம்ப கஷ்டமானது. சந்தஸ் அப்படின்னாக்கா அதாவது மெட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. பாடும்போது எப்படின்னாக்கா அந்த மெட்ரிக் இருக்கும்போது தான் அதுக்கேற்ற போல வார்த்தைகள் போட்டால் தான் அது வந்து சரியாகும். அது வந்து சந்தஸ். இப்போ இந்த பகவத்கீதையே பார்த்தீங்கன்னாக்கா அனுஷ்டுப் சந்தஸ் அப்படிங்கிற ஒரு இதில் சந்தஸ்ல தான் பாடி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோதிஷா அப்படின்னாக்க காலம், என்னென்ன காலத்தில் இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு, என்னென்ன காலத்தில் என்னென்ன பண்ணணும்னு இருக்கு இல்லையா, அந்த காலம் சொல்கிறது தான் ஜோதிஷம். நிருக்தா இப்போ நாம் வரோம், நிருக்தாக்கு வரோம். நிருக்தான்னா கிளாசரி இங்கிலீஷில். கிளாசரின்னாக்கா புரியாத அர்த்தங்கள் புரியாத வார்த்தைகள் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறது தான் நிருக்தா. அந்த நிருத்த
கர்த்தா யாருன்னாக்கா யாஸ்கர் அப்படின்னு ஒரு மகர்ஷி. அந்த யாஸ்கரங்கிற மகர்ஷி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஆறு விதமான விகாரங்கள் உடைய உடையது. அது சேத்தனமாக இருக்கட்டும் அச்சேத்தனமாக இருக்கட்டும். சேத்தனம்னா உயிர் உள்ள பொருள், அச்சேத்தனம்னா உயிர் இல்லாத பொருள். சேத்தனமாக இருந்தாலும் சரி அச்சேத்தனமாக இருந்தாலும் சரி ஆறு விதமான மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றார். அது என்ன அப்படின்னாக்கா, ஜாயதே, அஸ்தி, வர்த்ததே, பரிணமதே, அபக்ஷியதே, நஷ்யதி. ஜாயதே அப்படின்னாக்கா பிறந்திருக்கு, பிறப்பு. பிறப்புன்னு சொன்னால் நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வச்சுக்கூடாது, அது உண்டானதுலேருந்து அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். நான் அது இது ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அப்படியே சயின்ஸும் அப்பப்போ ரெஃபர் பண்ணலாம். இந்த சயின்ஸில் ரெஃபர் பண்ணும்போது எல்லா விதமான இப்போ பிளான்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அனிமல் லைஃபாக இருக்கட்டும், அனிமல் லைஃப்னா ரைட் ஃப்ரம் மேமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் நரி என்னென்ன இருக்கோ அது மேமல்ஸில் ஹையஸ்ட்டு தான் நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு எக்குக்குள்ளே என்டர் ஆகுறதோ அது ரெண்டு தனித்தனி ஒரு ஒரு செல்லாக தான் இருக்கும். இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்ம மனுஷங்களுக்கு ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 23 குரோமோசோம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த செல்லில். அது இணையும் போது என்ன ஆகுன்னாக்கா 46 இருக்கும். அந்த 46 ஒரு க்ஷணம் தான் இருக்குமா, அந்த க்ஷணம் அதுக்கு பேர் வந்து ஜைகோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த க்ஷணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுனாக்கா அது மல்டி செல் டிவிஷன் மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிருமா. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் வந்து ஜனனம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஜனனம் சொல்ல மாட்டாங்க, சிங்கிள் செல்டு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம முன்னோடுகளையே பார்த்து வச்சுருக்கேன், சொல்லி வச்சுருக்கேன். இந்த ஜாயத்தே அப்படின்னாக்கா உண்டாயிருக்கு. உண்டாயிருக்கிறது எல்லாமே இருக்கணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொசு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கால முட்டைகள் இடும், ஈ பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கால முட்டைகள் இடும். இப்போ பன்னியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி போடும். அது ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து அது இருக்காது. சிலது ஜனனத்துக்கு முன்னாடியே செத்து போயிடும், சிலது அழிஞ்சு போயிடும், ஜனனமே வராது, வெளியிலே வராது. அதாவது இட் இல் கெட் அபார்ட்டட்னு சொல்லுவாங்க. அந்த நிலை ஜாயத்தை உண்டாச்சு ஆனால் வரலை, முடியல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுனாக்கா அஸ்தி. அஸ்தினா இருக்கு, ஜாயத்தை இருக்கு பிறந்தது, ஆனால் அஸ்திக்கு வரும்போது நிறைய போயிடும். அஸ்திங்கிறது சிலது தான் நிற்கும். ஸோ ரெண்டு ஸ்டேஜ் உண்டாச்சு, ஜாயத்தே அஸ்தி, அதுக்கப்புறம் வர்த்ததே. சின்ன குழந்தையாக இருந்தது அப்படியே வந்து கை காலெல்லாம் ஆட்டி விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து தவழ்ந்து போகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது, அதுக்கப்புறம் விஷமெல்லாம் ஸ்டார்ட் ஆகுறது. சின்ன பையன் அப்படியே சின்ன பொண்ணும் ஆடி ஆடி ஓடி எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டுருக்கு. வர்த்ததே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பரிணமதே 3வது ஸ்டேஜ். பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு தாடி 2 முடி வரும், பிடிச்சு வச்சு பார்த்துட்டு இருப்பான். 2 முடி இங்கே வரும், அம்மாவோட இல்லை அக்காவோட இது எல்லாம் எடுத்து வீசெல்லாம் போட்டு பார்ப்பான். சார் மாறுதல் அவனோட மனசுலேருந்து மாறுதல் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தோன்னாக்கா சின்ன பொண்ணு 10-12 வயசு பார்த்தா புடவை கட்டி பார்த்துப்பான், மனசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகணும். இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பிரெயின் அண்ட் நாட் ஃப்ரம் தி சென்சர், அதாவது பாடி கிடையாது, மைண்ட்லேருந்தே அதை செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜ் 13-14 ஸ்டேஜ் வரும்போது ஹீ பிகம் அன் அடல்ட். இதில் பெண்கள் அப்படின்னா சில கம்யூனிட்டியில் என்ன பண்ணுறாங்க, அது பகிரங்கமாக சொல்கிறாங்க, அது விழாவை கொண்டாடுறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் டு சே, அதாவது சொல்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அந்த பெண் வந்து கல்யாணத்துக்கு ரெடி அப்படின்னு சொல்லுது. ஸோ பரிணமத்தே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாச்சு, பரிணாமம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆனவொடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, கல்யாணம் பண்ணவொடனே அவனுக்கு குழந்தை பிறக்கும், அவனுக்கு குழந்தை பிறந்தவொடனே அப்படியே லைஃப் இட் கோஆன், ஒரு குடும்பம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு நாள் கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு வெள்ளை முடி வரும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அபக்ஷியதே. அதாவது இந்த வளர்ச்சி இருக்கே வளர்ச்சி வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகுது, எப்போ ஒரு வெள்ளை முடி வர்றதோ அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம்.
அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போ ஆச்சுன்னாக்கா உடம்புல அதாவது முகத்தில் இருக்க புஷ்டிகள்லாம் குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக பல பலன்னு இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாறுதல் அடைஞ்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் பா காது கேட்காது, அப்புறம் கண்ணுக்கு இது பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மாறுதல்கள் வந்துக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கூன் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் எண்ட் ஆகும்போது, அபக்ஷியத்தே ஸ்டேஜ் எண்ட் ஆகும்போது நஷ்யதி, நஷ்யதி வந்து அப்படின்னா அழிந்து விட்டது. அழிவு என்ன? மரணம். மரணம் அப்படிங்கும் போது அழிவுங்கும் போது என்ன பண்ணணும்னாக்க, பாகவதம் சொல்றது கிருமி பஸ்ம அப்படின்னு சொல்றது, ரெண்டு வார்த்தை சொல்றது. நம்ம புதைச்சோன்னா கிருமிகளுக்கு சொந்தம், எரிச்சிட்டோம்னா அக்னிக்கு சொந்தம், பஸ்ம ரெண்டு தான் நஷ்யதி. ஸோ யாஸ்கர் வந்து அழகா சொல்லியிருக்கார், ஷட் விதமான மாறுதல்கள் சேத்தன அச்சேத்தனங்களுக்கும் உண்டு. அச்சேத்தனத்துக்கு வருவோம், பெரிய மலை இருக்கு, மலை ரொம்ப நாள் இருக்குன்னு நினச்சிருப்போம், தப்பு. ஒரு பூகம் வந்ததுன்னா மலை உள்ள போயிடும், கடல் மேலே வந்துடும். நம்ம வந்து கொஞ்சம் அஸ்ட்ரானமி படித்தவங்களுக்கு தெரியும், படித்து பாருங்கள், கொஞ்சம் அஸ்ட்ரானமி கூகுளில் போய் பாருங்கள். நம்ம சோலார் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம சூரியன் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு நட்சத்திரம் தான், சன் இஸ் அ ஸ்டார். ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னாக்கா, ஒரு ஸ்டாருக்கும் பர்த் உண்டு, ஜாயத்தே உண்டு, அதுக்கும் வளர்ச்சி உண்டு, அதுக்கும் முதிர்ச்சி உண்டு, அதுக்கும் அழிவு உண்டு. பிறக்கும்போது கேஸாக தான் பிறக்கும், ஃபுல் ஆஃப் கேஸ், ஒன்றுமே இருக்காது. அந்த கேஸ் எல்லாம் சுற்றி சுற்றி வந்து அட்ராக்ஷன், டியூ டு மாலிகுலர் அட்ராக்ஷன் வந்து கிட்ட கிட்ட வந்ததுனாக்கா அட் ஒன் ஸ்டேஜ் இக்னைட் ஆகும். அது இக்னைட் ஆகும்போது தான் வெளிச்சம் வெளியில் வரும். அது வெளிச்சம் வெளியில் வந்ததுனாக்கா அது ஜெகஜோதியாக எரிய ஆரம்பிக்கும். அ ஸ்டார் இஸ் பார்ன், ஒரு நட்சத்திரம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர பிரைட்டாக இருக்கும். அது இனிஷியலாக என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ ஸ்டார் அப்படிம்பாங்க, அதாவது ப்ளூ ரேஞ்சில் தான் அது வந்து அதனுடைய ஒளியெல்லாம் வந்துட்டுருக்கும். நம்மளுடைய இது வந்து மிட்டில் இருக்குது, நம்மளுடைய சன்னு. அது ஒரு பாயிண்டில் வரும்போது என்ன ஆகும்னாக்கா ரெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி, அது நான் சொன்னேன் இல்லையா, அபக்ஷியத்தை அபக்ஷிய ஸ்டேஜ் வரும்போது நரமுடின்னு சொல்கிறதுல நமக்கு அது மாதிரி வந்து ஸ்டாருக்கு அந்த அபக்ஷிய ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டாக கலரில் மாறிக்கிட்டே வரும் அந்த ஸ்பெக்ட்ரம். ஸோ இட் இல் பிகம் வாட் இஸ் நோன் அஸ் ரெட் ஜெயின்ட். ரெட் ஜெயின்ட்னாக்கா அந்த ஸ்டார் அப்படியே பெருசாகிட்டே வரும். பெருசாகும் போது என்ன ஆகும்னாக்கா சுற்றி இருக்கிற கோளங்கள்லாம் உள்ளே போயிடும். நம்ம பூமி ஒரு நாள் உள்ளே போக போகுது, 4.5 பில்லியன் இயர்ஸில் நம்ம போவோம். அது நம்ம நல்லா நான் நிறைய 4.5 பில்லியன் இயர்ஸ் இருக்குது. இது வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட் நான் சொல்கிறது, இட்ஸ் நாட் இது இது கிடையாது, இது புராணம் கிடையாது. புராணத்தில் சொல்லியிருக்காங்க, அதை வந்து சயின்ஸில் கண்டிப்பாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சத்தில் என்ன என்ன இருக்கின்றதோ எல்லாத்துக்குமே இந்த 6 விகாரங்கள் டெஃபினட்டாக உண்டு. இப்போ தேஹினோஸ்மி யதா தேஹே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீர சஸ்திரன் முக்கியதி அப்படின்னு சொன்னோம். இதில் ரெண்டாவதுல யதா தேகாந்தர பிராப்தி, இதை கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம எப்படி நம்புறது? சரி, இந்த தேகம் போயிடுச்சுனாக்கா என்னுடைய ஆத்மா இருக்கு, என்னுடைய ஆத்மா வந்து இன்னொரு உடம்புக்குள்ள போகும் அப்படின்னு எப்படி நம்புறது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. த்ரிலோக ஜனுகா அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சியம், ஒன்றும் இல்லை கீரை பூச்சிங்க, சிம்பிள் த்ரிலோக ஜனுகா. அந்த பூச்சி நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், ரெண்டாவது பேக்கில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அது வந்து ஹாஃப் ஹாஃபாக மடிச்சு மடிஞ்சு போகும். அது என்னம்மா பண்ணுவான்னாக்கா அந்த கீரை ஒரு இலந்து இன்னொரு இலைக்கு தாவும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது பின்னாடி இருக்கிற கால்களை வந்து ஒரு இலையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னாக்கா ஃப்ரண்ட்டில் இருக்கிற கால் இருக்குல்ல அப்படி அப்படி ஆட்டி ஆட்டி இன்னொரு இலையை பிடிச்சிக்கும். பிடிச்சிட்டு என்ன பண்ணோம்னாக்கா அந்த இலையை கெட்டியாக பிடிச்சின்னா அதுக்கப்புறம் இது விடும்.
த்ரிலோக ஜனுகா அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்தில். அதை தான் இங்கே வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நம்முடைய இந்த தேகத்தை விடுவதற்கு முன்னாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இன்னொரு தேகத்தை எப்படி பற்றுவதுன்னு சொல்லி மனசால் நினச்சிட்டோமா? ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. இப்போ நான் என்ன என்ன பண்ணுறேனோ, எனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ, விட்டு போன ஆசைகள் என்னென்ன இருக்கோ, என்னுடைய கர்மா என்ன இருக்கோ, அதுக்கு ஏற்றா போல ஆல்ரெடி ஒரு பாடியை நான் வந்து இங்கேருந்தே ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் மேட் டு ஆர்டர். ஸோ இந்த த்ரிலோக ஜனுகா பூச்சி எப்படி ஒரு இலையிலேருந்து இன்னொரு இலைக்கு தாவி அதை பிடிச்சிட்டு இதை விடுறதோ, அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, ஆல்ரெடி டிஸ்டின் நம்மளுடைய என்னென்ன கர்மாக்கள் பண்ணியிருக்கோமோ அந்த கர்மாக்கள் நம் அதனுடைய உந்துதனாலான அந்த இன்னொரு உடம்பை எப்படி இருக்கணும்னு சொல்லி இப்போவே ஆர்டர் பண்ணி வச்சுட்டுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம், மாத்ரா ஸ்பஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ அனித்யாக தாம் ஸ்ரீ ரிக்ஷஸ்வ பாரத. இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆகமாபாயினோ நித்யாக தாம் ஸ்ரீ ரிக்ஷஸ்வ பாரதான்னு படிப்பாங்க. அது வந்து அது திருத்திக்கணும், ஆகமாபாயினோ அனித்யாக அனித்யாக தாம் சித்திக்ஷஸ்வ பாரத. ஹே கௌந்தேய குந்தி புத்திரனே, நம்முடைய இந்திரியங்களானது பல்வேறு பொருட்களை உணரும் போது சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் என்று பல்வேறு உணர்வுகளை உணர முடிகின்றது. இவை தோன்றி மறையும் இயல்புடையதால் தற்காலிகமானவை, ஆகையால் பொறுத்துக்கொள்வாயாக. இதுதான் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய இந்திரியங்கள், இந்திரியங்கள் அப்படின்னா என்னன்னாக்கா, கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, நாக்கு ருசிக்கிறது, இந்த ஒட்டு மொத்தமாக உடலில் உள்ள தோல் உணர்கின்றது, அஞ்சு அவ்வளோதான். இதுதான் வந்து இதன் மூலியமாக தான் நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்டையும் பர்சீவ் பண்ணுறோம், அதாவது உணர்கின்றோம். இதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஒன்றும் இல்லை, பாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய, ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது, சக்கரை வியாதி இருக்கு அப்படின்னா அது வந்து நாக்கு அதுக்கு தான் ருசி தேடுறது, அதுதான் மாஸ்டர் ஸ்பெஷாஸ்து. இதனால தான் சீதம் உஷ்ணம் உணர முடிகின்றது. அதாவது இது ஒரு 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 சிங்கிள் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் நான். எத்தனை இந்திரியங்கள் இருக்கு, ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் எத்தனை ஆசைகள் இருக்கு, அது பார்க்கக்கூடிய உணரக்கூடிய பொருள்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்மினுடேஷன் காம்பினேஷன், அதாவது மேத்தமெட்டிக்கல் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா மில்லியன்ஸில் ஓடும். சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது ரெண்டு இருந்தாலே அது பர்மினுடேஷன் காம்பினி மெனி வரும், மூணு இருந்தாலே பர்மினுடேஷன் காணும் மெனி மெனி வரும், நாலு இந்த மாதிரி அஞ்சு இருந்தால் எவ்வளோ வருவாங்க. ஸோ அந்த பர்மினுடேஷன் காம்பினேஷன் போடும்போது அதனுடைய அதாவது எவ்வளோ உணர முடியும் அப்படின்னு பார்த்தாக்கா இன்னியும் இருக்கும். ஸோ இதுதான் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து. இந்த உணர முடிவதனால்தான் சீதம் உஷ்ணத்தை உணர்கின்றோம், அதனுடைய இஃபெக்ட் அது. ஒரு சென்ஸ் இருக்குன்னாக்க தட் இஸ் ஃபீலிங் தட், அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் வி ஆர் கெட்டிங் சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம். இந்த அஞ்சுக்கு மேலே ஒன்று இருக்கு, அதாவது சுகம் துக்கம் வந்து இந்த அஞ்சு இந்திரியனால் உணர முடியாது, அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், மனசுன்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அந்த மனசு தான் என்ன பண்ணணுன்னாக்க, சுகம் துக்கம் உணர்றது மனசு. சுகம் துக்கம் என்னன்னாக்கா, இந்த பஞ்ச
இந்திரியங்கள் இருக்க இதனோடு த்ரூ திஸ் அதாவது இதன் வழியாக வரக்கூடிய வைகளை வைத்து சுகமும் துக்கம் அது டிசைட் பண்ணிக்கும். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ அனித்யாக. இவையெல்லாம் வந்து போகக்கூடியது. இந்த சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இருக்கே இதெல்லாம் வந்து வந்து போகக்கூடியது. இது வந்து நித்தியமானது இல்லை, இது ஆஃப் டெம்பரரி நேச்சர். வந்து வந்து போகக்கூடியதுனால அது வந்து அனித்யாக, நித்தியம் இல்லை, டெம்பரரி இன் நேச்சர். அதனால தாம் ஸ்திதி க்ஷஸ்வபாரத ஆகையினால் பொறுத்து கொள்வாயாக பரத வம்சத்தில் வந்தவனே. இதுக்கு கொஞ்சம் சில ஸ்மால் எக்ஸ்பிளேஷன்லாம் பார்ப்போம். ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து பாகவத்தில் வந்து பார்ப்போம். அவன் சொன்னோம் கிருஷ்ண பகவான் வந்து லாஸ்ட்டாக வந்து வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருந்திருக்கார். அவர் வந்து கிளம்பி போகிறார்னு தெரிஞ்சிச்சு யுத்தவனுக்கு. உடனே காலை கட்டின்னு அழுகிறான், என்னை விட்டுட்டு போகாதே, நான் உனக்கு நீ எனக்கு சுகுருதாக இருந்திருக்கே, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பகவான் சொல்கிறார், இல்லை உனக்கு வந்து இங்கே இன்னும் சில கடமைகள் இருக்கின்றது, நீ அந்த கடமையை முடிச்சுட்டு தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து உத்தவனுக்கு சில அறிவுரைகள் தான் கூறுறார். அதுக்கு பேர் உத்தவ கீதைன்னு கூட சொல்லுவாங்க. அதில் அவதூத அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் வருது. யது மகாராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர். அதாவது பகவான் கிருஷ்ணர் வந்து உத்தவனுக்கு சொல்கிறது இது உபதேசம். அந்த உபதேசத்தில் ஒரு கதை. யது மகாராஜன் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, பெரிய ராஜ்யம், ராஜ்யம்னா ஒரு எவ்வளோ கவலை இருக்கும் ராஜான்னாக்கா. சரி, நம்ம வந்து இப்படியே தேடி பார்ப்போம், நம்ம ராஜ்யம் ஃபுல்லாக கவலை இல்லாத மனிதன் இருக்கின்றானா அப்படின்னு சொல்லி அப்படியே தேடி பார்க்குறாரு. தேடி பார்க்கும்போது பார்த்தோன்னாக்கா அவர் அவதூத சந்நியாசி. அவதூத சந்நியாசின்னா எதுவுமே கிடையாது, இன்க்ளூடிங் ட்ரெஸ்ஸு. அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அந்த மாதிரி. அவன் காட்டில் தான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த இந்த உடல் இருக்குது அப்படிங்கிறதே அவன் ஞானமே கிடையாது. பியாண்ட் தட், இந்த உடல் கிடையாது, அந்த அளவுக்கு லெவலுக்கு போயிடுச்சு. அவர்கிட்ட போய் கேட்குறான் மகாராஜன், தண்டம் சமர்ப்பித்து அடியன் வந்திருக்கேன், நீங்கள் வந்து இப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கிறோம், அதாவது மனசுக்குள்ளேன்னு சந்தோஷம் வந்து உன் முகத்திலே தெரியுது, எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு வந்து அவர் நிறைய வந்து விஷயங்கள் சொல்கிறாரு. இப்போ வந்து நாடு மாடு இதெல்லாம் இருக்குது, அதுக்கு அஞ்சு அறிவு தான் இருக்குது. நமக்கு ஆறு அறிவு இருக்கும்போது நம்ம வந்து நமக்கு சுற்றி இருக்கிற எத்தனையோ நடப்புகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதை மாதிரி நான் வந்து நிறைய தெரிஞ்சுட்டுருக்கேன், எனக்கு 24 குருக்கள் இருக்காங்க. 24 குரு, ஒரு குரு இல்லை, 24 குரு. யார் அப்படின்னாக்க நிறைய சொல்கிறார். ஒரு புறா, மலைப்பாம்பு, யானை, மீன், இந்த மாதிரி 24 சொல்கிறார். இந்த மீன், இப்போ நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துக்கோம், லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம் இந்த மீன். இந்த மீன் என்னம்மா பண்ணுவான்னாக்கா, இந்த சம்படவெல்லாம் மீன் பிடிக்கிறான் என்ன பண்ணுவான்னாக்கா, மீனுக்கு எது ரொம்ப இஷ்டமான ஆகாரம் தெரியும் அவனுக்கு. இந்த மீன் பிடிக்கணும்னா ஒரு ஒரு மீனுக்கும் ஒரு ஒரு இஷ்டமான ஆகாரம் இருப்பான். அந்த ஆகாரத்தை அந்த முள்ளில் வச்சு குத்திட்டு அவன் தூண்டில் போடுவான். அந்த மீன் என்ன பண்ணணுனாக்கா, தனக்கு பிரியமான ஆகாரத்தை சாப்பிட்றதுக்காக வந்து பிடிக்கும். பிடிச்சு உயிரை விட்டு அவன் செத்து போயிடுவான். ஆகையினால நமக்கு எது பிரியமாக இருக்கோ அதை தேடிட்டு போனோன்னாக்கா நமக்கு அழிவு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் சொல்கிறார். அடுத்து யானை. யானை என்னவான்னாக்க, யானையை பிடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அந்த யானை பிடிக்கிறது எப்படியான்னாக்கா பெரிய குழி வெட்டிடுவாங்க. அவ்வளோ பெரிய குழி, அதை யானை விழுற அளவுக்கு குழி வெட்டிட்டு
அந்த குழிக்கு இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்களான்னாக்கா, பெண் யானையை நிறுத்தி வச்சிருவாங்க. அந்த பெண் யானையுடைய ஸ்பரிசத்துக்கு ஆசைப்பட்டு அந்த யானை ஆண் யானை வந்து ஓடி வந்து அந்த குழியில் விழுந்துடும். எப்போ குழியில் விழுந்தோ அது அந்த மனுஷாளுக்கு அடிமை ஆயிடும். ஆகையினால ஸ்பரிச சுகத்துக்கு ஆசைப்படாதே. இது வந்து அவதூதர் வந்து எது மகாராஜன்னு சொல்றது. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஆகமாபாயினோ அனித்யாக தாம் சிதிக்ஷ பாரத மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய. ஸோ இந்த சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் எல்லாம் இருக்கே, இதுக்கெல்லாம் எப்போ ஜாஸ்தியா, அதாவது இந்த உணர்வுகளுக்கு எப்போது ஆசைப்படுகின்றோமோ அப்போ என்ன ஆகும்னாக்க, இந்த சீதம் உஷ்ணம்லாம் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிருந்தீங்கன்னா தெரியும், டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்மரில் ஒரு 40 இங்கெல்லாம் 42 ஆகும் அப்படிங்கிறோம். பெங்களூர்ல அதோட ஃபர்ஸ்ட் 38 வந்தானே பிஸி ஆகிட்டு அப்படின்னு. இதே வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரியில் போனி, பர்டிகுலராக குவைத் போனீங்கன்னா, குவைத் வந்து சப் சஹாரன் டெசர்ட் கேள்விப்பட்டிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன், 48 மேலே வந்து எங்கேயும் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம். என்ன வேணாக்கா 48 மேலே போயிடுச்சுனாக்கா ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும், அதனால் கவர்மெண்ட்டை யாரும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அது பாட்டு 52 54 போவோம். அது எப்படின்னாக்கா இஃப் யூ ஃபீல், அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும் அது என்னன்னு. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு சும்மா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் நடக்கணும். 3 மணிக்கு ஆஃபீஸ் முடியும். கர்ச்சீஃப் இருக்குல்ல, ஃபுல் கர்ச்சீஃபு நல்லா நினச்சி, புழிய கூட கூடாது, நல்லா நினச்சிட்டு மூஞ்சியில் போட்டுட்டு இவ்வளோ தூரம் போட்டுட்டு கண்ணுக்கு மட்டும் ஓவமிட்டு பஸ் ஸ்டாண்ட் போய் சேரத்துக்குள்ளேயும் இந்த கர்ச்சீஃப் மரம்னு காஞ்சிடும். ஸோ அந்த டெம்பரேச்சரில் ஏன் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா, மாதம் பிறந்தோடனே தினார் பார்க்கலாம். ஸோ சகித்து கொள்ள முடியும் நம்மளால், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதக்கதாக. சீதமாக இருக்கட்டும் உஷ்ணமாக இருக்கட்டும் எது, அதே மாதிரி கோல்டுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா கூட அதே கல்ஃப் கண்ட்ரியில், இன்னும் கனடாலாம் போனீங்கன்னா -20 போகும்போது போனுக்கு போகும் கோல்டு, யூ கேன் ஃபீல் இட். ஏன் பொறுத்துக்கிறாங்கனாக்கா அந்த மென்டாலிட்டி வரும்போது பொறுத்துக்கலாம், அந்த மென்டாலிட்டி வர வச்சுக்கலாம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ அனித்யாக தாம் ஸ்திதிக்ஷசோ பாரத. ஆகையால் இவையெல்லாம் பொறுத்து கொள்வாயாக. சீதம் உஷ்ணம் உடம்புக்கு மட்டும் இல்லை மனசுக்கும் இருக்கின்றது. சுகம் துக்கம்னு ஒன்று இருக்கு, அந்த சுகம் துக்கத்தையும் பொறுத்து கொள்வதற்காக நம்முடைய மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொரு சின்ன கதை சொல்லலாம். ரமண மகர்ஷி கேள்விப்பட்டிருக்கீங்க. ரமண மகர்ஷி வந்து அவர் லாஸ்ட் டேஸில் வந்து அவர் கேன்சர் வந்துடுது. அப்போ வந்து காலை வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கணும்னு சொல்லும்போது, சர்ஜரிக்கு வந்து எனக்கு அனஸ்தீசியா தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படிச்சுட்டு தான் அங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டு பார்த்துட்டு அவர் புக்கு படிச்சுட்டுருக்காங்க. ஆப்ரேஷன் நடக்கிறது, அனஸ்தீசியா கொடுக்கல, இவங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த லெவல் இஸ் டிஃப்ரெண்ட். இது என் உடம்பு இல்லை, இது என்ன வேணால் பண்ணிக்கோ. தான் சித்தக்ஷ பாரத அந்த மாதிரி ஆட்கள் தான் அதை தாங்கிக்கிறது. அடுத்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம். யம் ஹின வெதையந்தே தே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோ அமிர்தத்வாய கல்பதே. புருஷர்களில் சிறந்தவனே புருஷர்ஷபன், எந்த புருஷன் இன்பமும் துன்பமும் நிகரென தீரனாக கலங்குவதில்லையோ அவன் நிச்சயமாக
அமிர்தத்வத்திற்கு தகுந்தவன். டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் சொல்லிடு. இதுல துன்பத்தையும் இன்பத்தையும் எப்படி நிகராக கொள்வது, இது ஒரு சின்ன கேள்வி எழலாம். இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு ராஜா வந்து காட்டையில் காட்டில் வந்து வேட்டையாட போகிறான். அவன் சின்ன பையன் ஒருத்தன் அரசகுமார், அவனையும் கூட்டின்னு போயிருக்கான். முந்தைய காலத்தில் என்ன பண்ணுவான், சின்ன வயசுலேயே வந்து அவனுக்கு தைரியம் வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவனையும் ஒரு குதிரை ஏற்றி வச்சு வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டான். ஓடி ஆடி பயங்கரமாக இந்த வேட்டையாடுறது ஓடுறது மிருகத்துக்கு முன்னாடி அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக வேட்டையாடிட்டு இருந்தான். மைக்காவலர்கள்லாம் ராஜாவை பார்த்தவங்களில் வழிய இந்த பையனை சின்ன பையனை விட்டுட்டாங்க. சின்ன பையன் குதிரை வந்து இங்கே ஓடிடுச்சு, அவன் தொலைஞ்சு போயிட்டான். தொலைஞ்சு போனவொடனே இங்கெங்கெல்லாம் தேடுறாங்க, எங்கெல்லாம் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. அந்த குதிரை என்ன ஆயிடுச்சுன்னா திசை திருப்பி வேற எங்கேயோ போயிடுச்சு, அடுத்த தேசத்துக்கு போயிடுச்சு. அடுத்த தேசம் போனால் இவங்களால் போக முடியல, அவன் சின்ன பையன் வேற எங்கேயோ போய் மாட்டினான். அந்த அழுதுன்ற அந்த பையனை அந்த ராஜ்யத்தில் உள்ள ஒரு வேட்டைக்காரன் என்ன பண்ணான்னாக்கா அவனை பார்த்தான். பார்த்துட்டு என்ன பாடுறேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டின்னு போனான். இவன் தேடி தேடி பார்த்தா இவனுக்கு கூட வந்தவங்க யாராக இருக்காங்களான்னு இல்லை. சரி நான் வச்சுக்கிறேன். வேடர் தலைவன் அவன் பாவம் கொண்டு போய் வச்சிருந்தான். அப்படியே நாளாகிறது வருஷம் ஆகுது, அப்படியே அந்த பையனும் பெரிய பையன் ஆகிட்டான். டோட்டலாக மறந்து போயிட்டான், அந்த பையனுக்கு மறந்து போச்சு. நான் வந்து ராஜா பையன், அரசகுமாரன், நான் வந்து வேட்டையாட வரும்போது தொலைஞ்சு போயிட்டேன். என்னை வந்து இந்த வேட தலைவன் தான் கூட்டின்னு வந்தார், என்னை வளர்க்குறாரு அப்படிங்க ஞானமே இல்லை. ஏன்னா சின்ன பையனாக இருந்தால் அது வந்து வளர வளர மறந்து போச்சு. இவனை என்ன ஆகிட்டான்னா வேட தலைவன் பையன் அப்படின்னு இவன் வேட தலைவன் ஆகிட்டான். ஸோ இவன் வேடனாகவே வளர்ந்துட்டு இருக்கான். தனக்கு வந்து ஒரு பெரிய ராஜ்யமே இருக்கு, தனக்கு வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தி அப்படின்னு அவனுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது என்ன, அந்த அந்த ராஜா இருக்கால அவர் வார்த்தையும் வந்துடுச்சு. அதாவது வயசான உடனே அவருக்கும் வந்து அடுத்த வாரிசு கிடையாது, என்ன பண்ணுங்கிறது ரொம்ப கவலையாக இருக்கும்போது நானா தேசத்துக்கும் அப்படியே வந்து எல்லோரும் அனுப்புகிறாங்க. அப்போது ஒரு மந்திரி வந்து இந்த தேசத்துக்கு வர்றார், வயசான மந்திரி. வந்த உடனே இந்த காட்டில் வரும்போது இந்த வேடர் பையனை பார்க்குறான். பார்த்த உடனே அந்த முகஜாடையிலன்னு தெரிஞ்சிட்டு சரி இவன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போய் விசாரிக்கிறான். விசாரிச்சனும் இல்லை இல்லை நான் வந்து இந்த வேடர் தலைவனோட பையன்தான் அப்படின்னு, ஏன்னா இவனுக்கு தெரியாது, அவன் மறந்து போயிட்டான். சொன்னவுடனே வேடர் சரி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேடர் இருப்பாங்க இல்லையா வாசஸ்தலம், அங்கே போயிட்டு விசாரிச்சு இல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மிரட்டிக்கிட்டு கேட்குறான் அந்த தலைவன்கிட்ட. ஆமாம் இது எனக்கு வந்து என் பிள்ளை இல்லை, கிடைச்ச பிள்ளை தான். ஆனால் கூட இந்த பையனுக்கு வந்து இல்லை இல்லை, ஏன்னா பாசம் இல்லை இல்லை, நான் வேடர் பையன்தான் அப்படின்னு சொல்கிறான். மந்திரி சொல்ல இல்லைடாப்பா, நீ வந்து சக்கரவர்த்தி பையன்ப்பா, உன்னை சக்கரவர்த்தி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட இவனுக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு மனசு இல்லை, இல்லை நான் வேடர் பையன்தான். அப்புறம் வந்து அந்த வேடர் அதாவது ஜரா வேடன், அதாவது வயசான வேடன் இல்லைப்பா, நீ வந்து அவங்க பிள்ளை தான் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க, நம்ம வந்து அந்த சாட்சாத் பரபிரம்மத்துக்கே வந்து புத்திரகிறோம். அமிர்தசிய புத்திராக அப்படின்னு வேதம் சொல்கிறது. சாட்சாத் அந்த அமிர்தத்துவ அமிர்தத்துவத்து உண்டான தேவன் இருக்கானே அவர்களுடைய புத்திரன் நாம். ஆனால் இந்த பஞ்சபூதங்களாலான ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்து அவர்களைத்தான் நாம் தந்தை தாய் என்று நம்பி உண்மையான அமிர்தத்வத்தை மறந்து இருக்கின்றோம். இங்கே அது வருது, சோ அமிர்தத்வாய கல்பதே. லாஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா அமிர்தத்வம் அப்படின்னு ஒன்று வரும். எம் என விதையன் தேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம்
சோ அமிர்தத்வாய கல்பதே. எப்பொழுது நம்முடைய சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எண்ணி பார்க்கின்றோமோ அப்பொழுது அந்த அமிர்தத்துவத்துக்கு லாயக்கு ஆகின்றோம், உரியவன் ஆகின்றோம். அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்க தற்காலிகமான சுகம், என்னுடைய அப்பா இவர் வேடம்தான், இந்த வேடு வச்சு என்னுடைய அம்மா இவங்களை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, அந்த சுகத்தை இழத்துக்கு இழக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படிங்க நினைக்கும் போது அமிர்தத்துக்கு அமிர்தத்துவத்துக்கு லாயக்கு இல்லை. எப்போ இந்த சுகதுக்கம் நம்ம மனசு விட்டு போகிறதோ அப்போ அமிர்தத்துவத்துக்கு லாயக்கு ஆகின்றான். எம் இன வெத்தையன் தேதே புருஷம் புருஷப சம துக்க சுகம் தீரம் சோ அமிர்தத்வாய கல்பதே. ராஜ ரிஷிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்கள், இப்போ யாருமே இல்லை ராஜ ரிஷிகள், அந்த காலத்தில் தான் இருந்திருக்காங்க. ராஜ ரிஷிகள் அப்படின்னா என்னவான்னாக்க, ராஜாவாக இருக்கிறவனே மனசு வந்து ரிஷியாக இருக்கும். ஜனகர் அஸ்வதேவர் இவங்கள்லாம் வந்து அந்த மாதிரி வாழ்ந்தவர்கள். இந்த பகவத்கீதையிலே வந்து ஜனகரை ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறார், ஆச்சிதா ஜனகாதயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஜனகர் அப்படிங்கிற பேரை வந்து பகவான் சொன்னோம்னா எந்த அளவுக்கு இருந்திருப்பார் அவங்களுக்கு எப்படியான்னாக்க, சுகம் துக்கம் அப்படிங்கிறதே கிடையாது, தே டோன்ட் கேர், சுகமும் துக்கமும் ஈக்குவல் அவங்களுக்கு. இன்னைக்கு வந்து பட்டு மெத்தையில் படுத்துன்னு இருப்பாங்க, நாளைக்கு யுத்தம்னு போனாக்க கட்டாந்தரையில் படுக்கணும், பாறை மேலே படுக்கணும். இன்னைக்கு வெஞ்சாமரம் போட்டுட்டு இருப்பாங்க, நாளைக்கு போனோம்னா வெயிலில் வந்து யுத்தத்துக்கு போகணும். ஸோ அந்த இதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி இருந்தால் தான் அவன் வந்து ராஜா, ராஜ ரிஷி. மக்களின் நலனுக்காக தன் சுகதுக்கத்தை தள்ளி வைப்போம் அவன்தான் சோ அமிர்தத்வாய கல்பதே. ஃபைனலாக அந்த முக்திங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு அருகதை உள்ளவன். இப்போ முடிக்கும்போது இந்த 5 மினிட்ஸ் இருக்கு, முடிக்கும்போது லாஸ்ட் விட்டேன்ல பிரதாரண்ய உபநிஷத்து அது சொல்லிட்டு விட்டுறது. பிரதாரண்ய உபநிஷத்து, உபநிஷத்துனாலே தெரியும் உங்களுக்கு, பிரதாரண்யம் பிருகத் அப்படின்னாக்கா ரொம்ப பெருசு, ஆரண்யகம் அப்படின்னா காடு, இருக்கிறதுலே ரொம்ப பெரிய உபநிஷத்து தான் பிரதாரண்ய உபநிஷத்து, ஹையஸ்ட் ஃபிலாசபிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கு. அதில் யாக்யவல்க்யர் அப்படிங்கிறவர்கள் வந்து தன்னுடைய பத்தினிக்கு சொல்கிறது இந்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, யாக்யவல்க்யர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, வைசம்பாயனரோட சிஷ்யன் அவர். அவர் தான் வைசம்பாயனர்கிட்ட கோச்சுண்டு தனியாக போய், நான் நீ கொடுத்த வேதத்தை நான் அத்தியாயனம் பண்ண மாட்டேன், நான் தனியாக ஒரு வேதத்தை கற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னு சூரிய தேவனுக்கு தபஸ் பண்ணி சுக்ல யஜுர்வேதத்தை வாங்கின்றவர், அப்பேற்பட்ட மகானவர். அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்க, வார்த்தையம் வந்து அதாவது ரிஷிகளுக்கெல்லாம் எப்படின்னாக்க ஒரு டைம் வந்துருச்சுன்னா தன்னுடைய ஆத்மா பிரிய போகிறதுனாக்க அதுக்கு உண்டான சில நியமங்கள் தான் இருக்குது. காட்டில் போய் உட்காந்து இந்த தியானத்தில் உட்காந்து, அதாவது அந்த மூலாதாரம்னு சொல்லுவாங்க அந்த சக்கரத்துலேருந்து அந்த எனர்ஜி எல்லாம் மூலாதாரங்கிறது இந்த பேக் போன் வந்து இங்கேயும் ஸ்டார்ட் ஆகும், கீழே வந்து ஹிப் போனில் போய் எண்டார பாயிண்ட்டு தான் வந்து மூலாதாரம்னு சொல்லுவாங்க, அதுதான் எனர்ஜி பாயிண்ட். அந்த எனர்ஜி பாயிண்ட் வந்து அந்த பேக் போன், அதாவது வெர்டிபுலர் காலம், முதுகெலும்பு வழியாக மேலே கொண்டு வந்து அந்த மேல் அந்தரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வழியாக வந்து ஜீவன் உண்டுமா, அதுக்காக காட்டுக்கு போவாங்க ஃபைனல் ஸ்டேஜஸ். அது சும்மா போகக்கூடாது, பத்னி இருந்தானாக்கா அவளுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அதெல்லாம் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவள் வந்து சாகிற வரைக்கும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிட்டு தான் போகணும். இப்போ பெரியவர் அந்த மாதிரி தான் பண்ணுறாரு, நிறைய சொத்துலாம் இருக்குது, எல்லாம் சொத்துலாம் காமிச்சுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, நீ வந்து வாழ்கிறதுக்கு வசதி பண்ணிவிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது சொல்கிறா, நான் கூட போக வர மாட்டேன், மைத்ரேயி அவள் பேர்,
பிருகதாரண்ய உபநிஷத்தில் மைத்ரேயி பிரஷ்னம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இதில் என்ன சொல்கிறான்னாக்கா, நீர் வந்து இவ்வளோ கொடுத்துக்கிங்க, இதை வச்சு நான் மோட்சத்துக்கு போக முடியுமா சொல்கிறாரு. இதை வச்சு நான் எப்படி மோட்சத்துக்கு வேணா அவனுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிக்கலாம், நீ இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடலாம், மோட்சத்துக்கு எப்படி போக முடியும் அப்படின்னா நான் விடமாட்டேன், மோட்சத்துக்கு உண்டான வழியை எனக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே மைத்ரேயி பிரச்சனம், இந்த பிரச்சனத்துக்கு நிறைய அத்தியாயம் அத்தியாயமாக சொல்கிறார். அதில் ஒரே ஒரு வேர்டு மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன் நான், ஆத்மானஸ்து காமாய பதிப்பிரியே பவதி. கணவனும் மனைவியும் வந்து ஆத்மார்த்தமாக வாழத்தான், சரீர ஆசைக்காக அல்ல. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எப்போ வந்து அக்னி சாட்சியாக 33 தேவர்கள் சாட்சியாக கைப்பிடித்து விட்டோமோ அப்போ வாழ்க்கையின் கடைசி வரை வாழ்ந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து மோட்சத்துக்கு போகிறது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அஃப்கோர்ஸ் ஆண்களாக இருந்தனாக்கா காட்டில் போய் இது பண்ணால் பெண்களுக்கு அந்த இது கிடையாது, அதனால் அது அவங்களுக்கு உண்டான இதெல்லாம் வந்து அவர் உபதேசம் பண்ணுறார். இதுதான் வந்து பிரதாரண்ய உபநிஷத்தில் மைத்ரேயி பிரஷ்னம் 16 ஸ்லோகம் இருக்கு, அடுத்த இதில் பண்ணிக்கலாம்.